ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பட்டு சாரீ கட்டுற ப்ளவுஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். பட்டு சாரீயாக இருக்கட்டும், ஸ்டோன் ஒர்க்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா கட்டும்பொழுது நமக்கு ஹைலைட்டாக காட்டக்கூடியது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ணுற ப்ளவுஸ் தான். அந்த ப்ளவுஸ் தான் அந்த சாரீக்கு எடுப்பாகவும் ரொம்ப அழகாக அட்ராக்டிவாக காட்டும். அப்படி ஒரு ப்ளவுஸை நம்ம என்ன தான் டெய்லர்கிட்ட கொடுத்தாலும் நம்ம சொல்கிற டிசைன் கண்டிப்பாக வராது, அந்த ஒர்க்கும் அதில் இருக்கவே இருக்காது. அப்படி இல்லாத சாரீ ப்ளவுஸுக்கு வந்து நம்ம அழகாக வீட்லேயே செலவே இல்லாமல் மிஷினே இல்லாமல் எப்படி ரெடி பண்ணால் சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். லேடிஸ்க்கு பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் லுக்குன்னும் போது கொஞ்சம் எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். அப்படி நம்ம பார்த்து பார்த்து எடுக்கக்கூடியது தான் இந்த பட்டு சாரீ. அது ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் கட்டுவோம், ரொம்ப ரேராக தான் கட்டுவோம். அப்படி இருந்தாலும் அதிகப்படியான செலவு பண்ணி ஆரி ஒர்க்கு எல்லா எம்ப்ராய்டரியுமே போட்டு நம்ம செலவு 4,000-5,000 கூட அந்த ப்ளவுஸை நம்ம ரெடி பண்ணுவோம் இல்லையா. அப்படி ரெடி பண்ணும்பொழுது அந்த ப்ளவுஸ் பார்க்கவே அவ்வளோ ஒரு எலகண்ட்டாக அழகாக இருக்கும். அப்படி செய்ய முடியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க, இப்படி போட்டால் நல்லாயிருக்கும் என்னால் முடியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறவங்க கண்டிப்பாக இது மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லோ பட்ஜெட்டு, மிஷின் தேவையில்லை, உங்ககிட்ட கொஞ்சம் டைம் இருந்தாலே போதும், ரொம்பவே ஈஸியான ஒர்க்கு கூட இது. பார்த்திங்கன்னா இது மாதிரி நீங்கள் தச்சு வாங்கிட்டீங்கன்னா அதுக்கு வந்து எல்லா ப்ளவுஸ்க்கும் சூட் ஆகக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோன் செயின் எல்லா ஃபேன்சி ஸ்டோர்லேயும் கண்டிப்பாக கிடைக்கும். ரேட் பார்த்திங்கன்னா 15-20 ருபி தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அடுக்கு ஸ்டோன் இருக்கு இல்லையா, அது மாதிரி இருக்கும். 3 லேயரில் இருக்குது, 4 லேயரில் இருக்குது. கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப அழகாக நீங்களே வீட்டில் ஸ்டிச் பண்ணிக்கலாம், கையிலே தைக்கலாம். பாருங்கள், நான் இப்போ உங்களுக்கு கையில் தான் தைச்சு காட்டினேன், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ கிராண்டாக இருக்குது இந்த ப்ளவுஸு. இது மாதிரி நீங்களாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா சிம்பிளாக இருக்கக்கூடிய ப்ளவுஸை கிராண்டாக மாற்றணும். அடுத்தது பார்த்திங்கன்னா கிராண்டாக இருக்கக்கூடிய ப்ளவுஸை சிம்பிளாக மாற்றும். ஏன் பார்க்குறீங்களா, நம்ம என்ன தான் கிராண்டாக போட்டாலும் சில டைமில் பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஃபங்க்ஷனுக்கு மட்டும் தைப்போம், வெளியே போட்டு போகிறதுக்கெலாம் கொஞ்சம் ரொம்ப தயங்கி தயங்கி போடாமலே வச்சுருவோம். ப்ளவுஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற கேர், அதோடைய கைக்காக இருக்கட்டும், கழுத்து பகுதி பேக் சைடுக்கும் மட்டும்தான் ரொம்ப ஒர்க்கு கொடுத்து தைப்போம், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அப்படின்றதுக்காக. நான் இந்த ஒயிட் ஸ்டோன் இருக்கு இல்லையா, அதை நெக் பகுதிக்கும் கைக்கும் ஒரு பேச்சஸ் ஒன்று கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த 3 லேயர் ஸ்டோன் தான் கொடுத்துருந்தேன், ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள். நீங்கள் இந்த எந்த ஒரு ப்ளவுஸுக்காக இருந்தாலும் இந்த ஒயிட் ஸ்டோனை நீங்கள் ட்ரை பண்ணாலே உங்கள் ப்ளவுஸ் ரொம்ப அழகாகவே இருக்கும், பார்க்கவே யூனிக்காக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டேசல் கொடுத்துருந்தேன், அது வந்து ஒரு த்ரெட் சில்க் தான், ரொம்ப கம்மி ரேட்டு தான் கிடைக்கும், அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து இந்த ஆரஞ்சு கலர் ப்ளவுஸ்க்கு எப்படிலாம் நான் கொடுத்தேன் சொல்லி பார்த்தோம் இல்லையா. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கலர் ப்ளவுஸ், அதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப சிம்பிளான ப்ளவுஸை கிராண்ட் ஆக்கிட்டோம். அது பார்த்திங்கன்னா ரொம்ப கிராண்டான ப்ளவுஸை சிம்பிள் ஆக்கிடலாம். ஏன் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தான் கிராண்டாக தைச்சா கூட எல்லா சாரீக்கும் போட முடியாது, அப்படியே வச்சு வச்சு வேஸ்ட்டாக போயிடும். சில சாரீங்களெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபங்க்ஷனுக்காக அதிகப்படியான ஹெவி ஒர்க் கொடுத்து தைச்சிருப்போம், அதை வந்து எல்லா சாரீக்கும் எப்படி போடலாம், கான்ட்ராஸ்ட்டாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ளவுஸ் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன், கண்டிப்பாக பாருங்கள். இந்த ஆரஞ்சு சாரீ பார்த்திங்கன்னா ஒரு பட்டு சாரியோடைய ப்ளவுஸு, ரொம்ப பார்க்கவே அழகாகவும் சாரியும் அவ்வளோ யூனிக்காக இருக்கும். நான் உங்களுக்கு கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் என்னுடைய சாரீ ஒரு பற்றி போடுறேன், அப்போ பாருங்கள் பட்டு சாரீ கலெக்ஷனில். இந்த சாரீ வந்து ஃபுல்லாக இந்த ப்ளவுஸை வந்து நான் கையில் தான் ஸ்டிச் பண்ணேன், எந்த மிஷின் ஒர்க்கெல்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். நான் ஸ்டிச் பண்ணதே உங்களுக்கு இந்த வீடியோலேயே காட்டுறேன், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய இன்னொரு ப்ளவுஸ் சொன்னேன் இல்லையா, க்ரீன் கலர் ப்ளவுஸ், அதை வந்து எப்படி கிராண்டாக இருக்கிறத சிம்பிளாக மாற்றலான்னு சொல்லிட்டு அதையும் உங்களுக்கு காட்டுறேன். அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்க்கு எல்லாமே எடுத்துட்டேன், எடுத்துகிட்டு கொஞ்சம் இப்போ மீதி தான் இருக்குது, அதை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். இன்னும் ரொம்ப சிம்பிளாக ஆக்காமல் ரொம்ப யூனிக்காக இருக்கும், பார்க்க எல்லா ப்ளவுஸ்க்கும் போட்டுக்கலாம். பாருங்கள், ஆரஞ்சு கலர் ப்ளவுஸ் ரொம்பவே ரெடி ஆகிடுச்சு, பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த க்ரீன் ப்ளவுஸ் பற்றி இப்போ பார்க்க போகிறோம். நான் இது பார்த்திங்கன்னா ஃபுல் ஆரி ஒர்க்கு, எம்ப்ராய்டரி, அப்புறம் பார்த்திங்கன்னா பேட்ச், அதை ஸ்டோன் ஒட்டி ரொம்ப கிராண்டாக இருந்தது. நான் இதோடைய பிக்சர் வேணால் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். ரொம்பவே சூப்பரான செக்டு டைப்பில் குந்தன்ஸ்லாம் ஒட்டி ரொம்ப அழகாக இருந்தது. அதை எல்லாத்தையும் எடுத்துட்டேன், ஏன்னா வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம், அப்படியே எடுத்து போட வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா. அதை எடுத்துகிட்டு அந்த ப்ளவுஸோடைய ஹேண்டு ஃபுல்லாமே கைப்பகுதி பிரித்து விட்டுருங்க. பிரித்து விட்டுட்டு அந்த கை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் ஹெவி ஒர்க் கொடுத்துருக்கோம் இல்லையா, அப்போது இருக்கும் பொழுது அதை மட்டும் போட முடியாமலே வச்சுருப்போம்.
ஏன்னா நான் இந்த நெக் பகுதி பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக யூனிக்காக இருக்கிற மாதிரி ஒரு ஓவல் ஷேப்பில் தான் கொடுத்துருந்தேன், ஒரு யூ ஷேப் சாரி. இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா எல்லா சாரீக்கும் போடலாம், க்ரீனுன் போது கொஞ்சமாக ரெட்டு கலந்து வருது, ரெட்டுன்னு சொல்ல முடியாது ஆரஞ்சுன்னு சொல்ல முடியாது, அது மாதிரி இருக்கிறதால நீங்கள் எந்த சாரீக்கும் கான்ட்ராஸ்டாக போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ வந்து நான் இந்த கைப்பகுதி எல்லாத்தையுமே பிரித்து விட்டுறேன், பிரிச்சுட்டு அந்த மொத்தமே கைப்பகுதி எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த இடத்துல நீங்கள் கோல்டு கலரில் உங்ககிட்ட ப்ளவுஸ் பிட் இருந்ததுன்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கோல்டு கலரில் வாங்கும்போது சில்க் மெட்டீரியலே வாங்கிக்கோங்க, ஏன்னா அப்போ தான் ரெண்டும் மேட்ச் ஆகும். நீங்கள் வேறு காட்டன்லாம் வச்சிங்கன்னா அந்தளவுக்கு லுக்கும் நல்லா இருக்காது, பார்க்கறதுக்கு சொதப்பன மாதிரி ஆகிடும். இதே சில்க் மெட்டீரியலில் வாங்கி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம், இல்லை நெட் கூட போட்டுக்கலாம், ரொம்ப பார்க்க அழகாக ப்ரிட்டியாக இருக்கும். நெட்டில் வர ஃப்ளவர் டிசைன் இருக்கும், பிளைன் நெட் இருக்குது, அது மாதிரிலாம் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் பாருங்கள் அந்த கை ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது உங்களுக்கு நான் அது வந்து 3/4 வச்சேன், இது வந்து நீங்கள் ஷார்ட் ஹேண்ட் கூட வச்சுக்கலாம். பாருங்கள் பிரித்து எடுத்துகிறேன். இப்போ வந்து நான் கோல்டு கலரில் வச்சு இதை ஸ்டிச் பண்ணி போட்டுக்க போகிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய எல்லா ப்ளவுஸுக்குமே செட் ஆகிடும், கோல்டு க்ரீனு ரெட்டு வரும்பொழுது காம்பினேஷன் எல்லா ப்ளவுஸுக்குமே கண்டிப்பாக செட் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்யூ.